रामानुज दया पात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमत् वेंकटनाथार्यम् वंदे वेदांत देशिकम् श्रीमते रामानुजाय नमः। அனைவருக்கும் சுப்பிரபாதம். ஸ்ரீ தேசிகன் நிர்வாகம் என்கிற தொகுப்பு தொடரிலே இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கும் வச்சனம் இது. தஸ்யஜ வசீகரணம் தச்சரணாகதிரேவ என்று கதவல்லியில் வசீகாரிய பரம்பரையை வகுத்த இடத்திலே ஸ்ரீபாஷ்யகாரர் அருளிச் செய்தார். எம்பெருமானை நம் வசத்திலே நாம் வைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எதை கேட்டாலும் எம்பெருமான் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவன் நம் வசத்திலே இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஸ்ரீபாஷ்யகாரர் அருளி செய்த ஒரு சமாதானம் இது. எம்பெருமானை நம் வசத்திலே வைக்க வேண்டுமானால் அவனை சரணாகதி செய்ய வேண்டும் என்பதாக அருளி செய்திருக்கிறார். அந்த விஷயத்தை அழகாக சுவாமி தேசிகன் இங்கே எடுத்துரைக்கிறார். அதாவது கடோபனிஷத்திலே இந்த விஷயம் உள்ளது. சில விஷயங்களை எல்லாம் நாம் நம் வசத்திலே வைக்க வேண்டும், நம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க வேண்டும். அவை எவை என்று ஒரு பட்டியலை கடோபனிஷத் தருகிறது. முதலிலே இந்திரியங்களை நம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் கண்ணு காது முதலிய இந்திரியங்கள்லாம் தன் இஷ்டப்படி அங்கே அங்கே மேய்ந்து கிடந்தால் நமக்கு நல்லது எதுவும் நடக்காது, நன்மை கிடைக்காது. ஆகையால் முதலிலே கண்ணு காது முதலிய இந்திரியங்களை நம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். நாம் எதை நினைக்கிறோமோ அதைத்தான் இந்திரியம் மூலம் சாதித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இரண்டாவது, இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைப்பதை விட மிக முக்கியமானது விஷயங்களை, அதாவது போகப் பொருள்களை நம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். போகப் பொருள்களை எல்லாம் தூரத்தில் வைக்க வேண்டும், விலக்க வேண்டியதெல்லாம் விலக்க வேண்டும். போகப் பொருள்களை எல்லாம் நம் கையிலேயே வைத்து கொண்டு இந்திரியங்களை நான் அடக்குவேன் என்று சொன்னால் அது நடக்காது. கையிலே ரிமோட் கண்ட்ரோலையோ அல்லது செல்போனையோ கையில் வைத்து கொண்டு நான் வெறுமை இருப்பேன், இந்திரியங்களை எல்லாம் அடக்கி இருப்பேன் என்றால் அது நடக்காத காரியம். நாம் இந்திரியங்களை அடக்க வேண்டுமானால் அதைவிட முக்கியம் போகப் பொருள்களை நாம் தூரத்தில் வைக்க வேண்டும், நம் கட்டிலே அவற்றை வைக்க வேண்டும். இது இரண்டாவது விஷயம். அதை காட்டிலும் முக்கியமானது மூன்றாவது, மனதை அடைக்க வேண்டும். இல்லாவிட்டால் மனசை அடக்காவிட்டால் அந்த போகப் பொருள் எத்தனை தூரத்திலே இருந்தாலும் நம் மனசு அதிலே ஈடுபட்டு கொண்டிருந்தால் அப்பொழுது பயனில்லை. அப்பொழுது இந்திரியங்களையும் அடக்க முடியாமல் போய்விடும், நாம் அந்த இடத்துக்கே நாம் போய் விடுவோம். ஸ்ரீ பகவத்கீதையிலே எம்பெருமான் கண்ணன் அருளி செய்கிறான், யாரொருவன் இந்திரியங்களை அடக்கிவிட்டேன் என்று வெளியில் பறைசாற்றி கொண்டு மனதாலே உள்ளே மேய்ந்து திரிகிறானோ அவன் அவர்களையும் ஏமாற்றுகிறான், தன்னையும் ஏமாற்றிக் கொள்கிறான் என்பதாக. ஆகையால் முதலிலே மனசை மேய விடாமல், அந்த விஷயங்களில் ஈடுபடாமல் மனசை நம் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது முக்கியம். இதைவிட முக்கியம் புத்தி, அதாவது திட சித்தம், அதை நம் கட்டுப்பாட்டிலே வைக்க வேண்டும். எது தேவை எது தேவையில்லை என்கிற திடமான அறிவு இல்லாமல் அப்பப்போது எது எது கிடைக்கிறதோ, பக்கத்தில் இருப்பவர்கள்லாம் எதை எதை விரும்புகிறார்களோ, அவர்கள் எதை எதை காண்பிக்கிறார்களோ, அட்வர்டைஸ்மெண்ட்டிலே எதை எதை சொல்லுகிறார்களோ, அதையெல்லாம் நாம் ஆசைப்படுவேன், அதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் பயனே கிடையாது. ஆகையால் திடமான அறிவு வேணும், அதற்கு புத்தி என்று பெயர் சாஸ்திரங்களிலே. அந்த புத்தியை நம் கட்டுப்பாட்டிலே வைக்க வேண்டும். அதைவிட முக்கியமானது எது என்று கேட்டால் இந்த ஆத்மாவை நம் கட்டுப்பாட்டிலே வைக்க வேண்டும். நான் என்கிற ஆத்மாவை, அதாவது இந்த சரீரத்தை விட ஆத்மா என்பது வேறானது. இந்த ஆத்மாவுக்கு தேவையானது வேற, சரீரத்துக்கு தேவையானது வேறு விஷயங்கள். சரீரத்துக்கு தேவையான விஷயத்தை விட ஆத்மாவுக்கு தேவையான விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் ஆத்மா வேறானவன் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் உறுப்பாக அந்த ஆத்மாவை நாம் நம் கட்டுப்பாட்டிலே நாம் வைத்து கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியமானது சரீரத்தையும் நம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். ஏனென்றால் ஆத்மா என்பது இந்த சரீரத்திலே இருப்பது தானே, தனியாக ஆத்மா என்று ஒன்றும் கிடையாதே, சரீரத்துக்குள்ளே இருப்பது தானே நான் என்கிற ஆத்மா. ஆகையால் இந்த சரீரம் என்பது ஆத்மாவுக்கான ஒரு உபகரணம். அதாவது முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டால் ஆத்மாவுக்காக சரீரம் இருக்கிறதா, சரீரத்துக்காக ஆத்மா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நமக்காகத்தான் உடல் இருக்கிறதே தவிர உடலுக்காக நாம் இல்லை. ஆகையால் ஆத்மாதான் முக்கியம் என்பதை எல்லாம் உணர்ந்து ஆத்மாவையும் சரீரத்தையும்
நம் வசத்திலே நம் கட்டிலே வைக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது எல்லாவற்றுக்கும் மூலமானவன் எம்பெருமான் பரமாத்மா சீமன் நாராயணன். அவனை நாம் நம் வசத்திலே வைத்திருக்க வேண்டும். அவன் நம் வசத்திலே இருந்தானால் இது முழுவதையும் நாம் ஜெயித்து விடலாம். இந்திரியங்களையும் ஜெயிக்கலாம், மனசையும் ஜெயிக்கலாம், விஷயங்களையும் ஜெயிக்கலாம், எல்லாவற்றையும் நாம் ஜெயித்து விட முடியும். எம்பெருமானுடைய அருள் என்று ஒன்று நமக்கு இருக்குமானால், அவனுடைய அருளை பெற வேண்டுமானால் அவன் நம் வசத்திலே இருக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் எல்லாவற்றையுமே சுலபமாக ஜெயித்து விடலாம். ஏனென்றால் எம்பெருமான் தான் எனக்கு தேவை. இந்த ஆத்மாவானது எம்பெருமானுக்கு சொந்தமானது. இந்த சரீரம் என்பது எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய உதவுவது. என்னுடைய இந்திரியங்கள் முதலே எல்லாமே எம்பெருமானுக்காக ஆனவை என்கிற எண்ணமெல்லாம் நமக்கு வந்துவிட்டால் பிறகு நாம் எல்லாவற்றையும் ஜெயித்த மாதிரிதான். ஆகையால் எல்லாவற்றுக்கும் மூலமாக பரமாத்மாவான பரமபுருஷனான நாராயணனை நம் வசத்திலே வைக்க வேண்டும் என்பதாக ஒரு பட்டியலை கடோபனிஷத்து அழகாக சொல்லுகிறது. இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது, நாராயணனை நம் வசத்திலே வைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு ஸ்ரீபாஷ்யத்திலே பகவத் ராமானுஜர் அருளி செய்கிறார், தஸ்ய ச வசீகரணம் தச்சரணாகதிரேவா என்று. எம்பெருமானை வசப்படுத்த வேண்டும் என்றால் அவனை சரணாகதி செய்ய வேண்டும், வேறு வழி இல்லை என்பதாக. உலகத்திலே எத்தனையோ பேரை எத்தனையோ விதமாக வசத்தில் கொண்டு வருவார்கள். சில குழந்தைகளை எல்லாம் அடித்து திரித்து தன் வசத்திலே கொண்டு வருவார்கள். இன்னும் சில பெரியவர்களை பணம் கொடுத்து தன் வசத்திலே கொண்டு வருவார்கள். இன்னும் சில பெரியவர்களை நல்ல பதவிகளை கொடுத்தோ அல்லது நல்ல ஸ்தோத்திரங்களை செய்தோ தம் வசத்திலே கொண்டு வருவார்கள். இல்லை அவர்களுக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுத்தோ தம் வசத்திலே கொண்டு வருவார்கள். ஆனால் எம்பெருமானிடம் இதெல்லாம் எதுவுமே நடக்காது. திருமலை திருவேங்கடமுடையான் சந்நிதியில் சென்று உண்டியலிலே பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை போட்டுவிட்டு ஆஹா எம்பெருமான் எனக்கே அருள் செய்வான் என்று நினைத்தால் அது நடக்காது. நிறைய உண்டியலில் பணம் போடுவதால் அவனுடைய அருள் கிடைத்துவிடும் என்று நினைக்க வேண்டாம். நல்ல பாண்டித்யம் பெற்று இருப்பதால், நல்ல ஞானம் இருப்பதால் அவன் அருள் கிடைத்துவிடும் என்று நினைக்க வேண்டாம். நான் நிறைய பாராயணம் எல்லாம் செய்கிறேன், அதனால் கைங்கரியம் எல்லாம் செய்கிறேன், அதனால் அவன் அருள் கிடைக்கும் என்பதாக அப்படியும் நினைத்துவிட வேண்டாம். அதாவது சரீரத்தினாலே உழைத்து உழைத்து செய்வது நான் தானே, நிறைய படிப்பது நான் தானே, இந்த மாதிரி எல்லாம் எதுவும் வேண்டாம். ஒரு கிராமத்திலிருந்து போன பைசாவும் இல்லாத படிப்பறிவும் இல்லாத ஒரு ஏழையானவன் எம்பெருமானே நீயே கதி என்று அங்கே திருவேங்கடமுடையானிடம் விண்ணப்பித்தானால் அவனுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைத்துவிடும். ஆகையால் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டுமானால், எம்பெருமானை நம் வசத்திலே வைக்க வேண்டுமானால், அதற்கு ஒரே வழி நம்முடைய படிப்பல்ல, நம்முடைய செல்வமல்ல, நம்மளுடைய திறமையல்ல, எதுவும் அல்ல, எம்பெருமானிடம் நாம் செய்யும் சரணாகதி ஒன்றுதான் வழி என்பதை அங்கே எம்பெருமானார் காண்பித்துள்ளார். அதையே சுவாமி தேசிகன் இங்கே எடுத்து தஸ்ய வசீகரணம் தச்சரணாகதி தேவ என்று வசீகாரிய பரம்பரையை வகுத்த இடத்திலே ஸ்ரீபாஷ்யக்காரர் அருளி செய்தார் என்று சாதிக்கிறார். அந்த நிலையை நாமும் உணர்ந்து எத்தனையோ உபாயங்கள் இருந்தாலும் நம்முடைய கைமுதல் இல்லாமை ஒன்றும் இல்லாதவன் நான், படிப்பறிவு இல்லாதவன் நான், கர்மயோகம் இல்லாதவன் நான், ஞானயோகம் இல்லாதவன் நான், தூய்மையான பக்தி இல்லாதவன் நான், உன்னையே சரணடைகிறேன் என்று எம்பெருமானை மரமுருக பிரார்த்தித்து சரணாகிதி செய்தால் நாம் ஜெயிக்க வேண்டியவற்றை எல்லாம் ஜெயித்து எல்லா பலன்களையும் பெறலாம். மோட்ச பலனை கூட எம்பெருமானிடம் பெற்றுவிடலாம் என்பதாக சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.